வணக்கம் நண்பர்களே, காமலபுரம் ஒட்டன்சத்திரம் இடையே அமைக்கப்படும் புதிய தேசிய நெடுஞ்சாலையோட அப்டேட், அதாவது Part-3 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பழைய சாலை மாநில நெடுஞ்சாலை 38 வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே இந்த சாலையில் வந்து சில இடங்களில் 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்திருக்காங்க. இந்த சாலையில் டிராவல் பண்ணுற வாகனங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மதுரையிலிருந்து பழனி கோவைக்கு செல்ல வேண்டிய பெரும்பாலான வாகனங்கள் வந்து திண்டுக்கல் போய் அங்கேருந்து பழனி சாலை வழியாக டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காமப்பிள்ளை சத்திரம்ன்ற கிராமத்தில் இருக்கோம். இங்கேருந்து நிலக்கோட்டைக்கு செல்லக்கூடிய முக்கியமான சாலை பிரியுது. இந்த சாலை வழியாக போய் அங்கே என்ன பணிகள் நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த சாலை முக்கியமான பிரதான சாலை, அதனால் இந்த இடத்துல ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேம்பாலத்திற்கான பணிகள் ஏறக்குறைய ஒரு 50% அளவிற்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சர்வீஸ் சாலைகள் வந்து ஏறக்குறைய அமைச்சிருக்காங்க. இந்த பணிகளை இன்னும் வேகப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த வருடம் 2023 இறுதிக்குள்ளே இந்த சாலை வந்து பயன்பாட்டுக்கிற வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி மேம்பாலங்கள் பாலங்கள் அமைக்க வேண்டிய இடங்களில் மட்டும்தான் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்ற இடங்களில் வந்து சாலை அமைக்க வேண்டிய இடங்களில் சாலை பணிகள்லாம் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. இந்த 36 கிலோமீட்டர் நீள சாலையை வந்து 2024 மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சர்வீஸ் ரோடுகள் வந்து நல்லா சூப்பராக அமைச்சிருக்காங்க. மேம்பாலத்தோட பணிகள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நேராக போய் பார்க்கலாம்.
சாலை அமைக்கும் பணிகளை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. சென்டர் மீடியன்களுமே அமைச்சிட்டாங்க. இன்னும் சாலைகளில் போடப்பட வேண்டிய அந்த கோடுகள் மட்டும்தான் பாக்கி. இன்னும் இந்த வழியாகவே 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா திண்டுக்கல் தேனி தேசிய நெடுஞ்சாலை வரும். ஆனால் இந்த வழியாக இப்போதைக்கு டிராவல் பண்ண முடியாது. இப்போ நம்ம திம்மிநாயக்கன்பட்டி பக்கத்தில் இருக்கோம். இப்போ நம்ம ஸ்டேட் ஹைவேக்கு வந்துட்டோம். செம்பட்டிக்கு இந்த வழியாக தான் இப்போது டிராவல் பண்ண முடியும். இங்கேயுமே 4 வழிச்சாலை அமைச்சிருக்காங்க. நல்லா சூப்பராக சென்டர் மீடியன்களோட அமைச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே சில முக்கிய சந்திப்புகளில் மேம்பாலங்கள் இருக்காது. மற்றபடி இதுவும் ஒரு அருமையான சாலை தான். ரீசண்டாக தான் இந்த சாலையை விரிவாக்கம் செய்திருக்காங்க. இந்த சாலையை ஒரு 5 வருடங்களுக்கு முன்பே இது மாதிரி அகலமாக விரிவாக்கம் செய்து அமைச்சிருந்தாங்க அப்படின்னா புதிய 4 வழிச்சாலை அமைக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இது மாதிரி பழைய சாலையும் புதிதாக அமைக்கப்படும் சாலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஏதாவது ஒரு சாலையை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மக்களோட வரிப்பணத்தில் அமைக்கப்படுகிறது. இப்போது நம்ம செம்பட்டிக்கு வந்துட்டோம். திண்டுக்கல் தேனி தேசிய நெடுஞ்சாலையை புதிய 4 வழிச்சாலை கிராஸ் பண்ணுற இடத்துல வந்து மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட அங்கே இருந்து ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகளுமே அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட அப்டேட் வந்து அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்.